ஸ்ரீனிவாசன் என் பேரு. அது பேரு மாறிட்டே இருக்கும். முதல்ல பிரஸ் அண்ட் மீடியா அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர வேண்டிய படம் இது. இந்த படம் வந்து ஒரு கருத்தை சொல்லணும்னா ஒரு மன்னராட்சி மக்களாட்சி மாறுறதுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் 100 படம் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் 40 மணிக்கு எம்ஜிஆர் சார் படம் வந்து 60-70 படம் பார்த்தா தான் தெரியும். ஒரே கருத்தை அந்த மக்களாட்சிங்கிற கருத்தை 60-70 படத்துக்கு அப்புறம் நாடோடி மன்னரில் தான் அதை வந்து வெளிக்காட்டுவார். அப்போ இந்த பெண்ணடிமைங்கிறது ஆக்சுவலி நான் லக்கி, பெண்ணால் தான் நான் வளர்ந்தேன். ஸ்கூல் ஃபெஸ்டாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து லிஃப்டிங் கேரியர்னா பெண்ணால் தான் நடக்கும். ஆணுக்கு எனக்கு ராசியே இல்லை, என்னன்னே தெரியல. ஆண்களை நம்பி தான் போவேன். ஆனால் அங்கே ஒரு பெண் வந்து வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இது. பெண் அடிமைத்தனத்தை ஒரு வில்லேஜ்லேருந்து அடித்தளத்துலேருந்து இந்த பெண் உரிமை வந்து பாதுகாக்கப்படணும், ஈக்குவலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வளர்ந்த நாடுகள். இன்னைக்கு மலேசியா போனீங்கன்னா பெண்கள் வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா உலக நாடுகளில் 80% கண்ட்ரீஸ் வந்து பெண்கள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நமக்கு 50,000-50,000 வருஷமாக அந்த கலாச்சாரம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வேரூன்னி போயிருக்கு. ஸோ அதனால் இந்த மனோகரா அந்த மாதிரி மன்னாதி மன்னன் அந்த மாதிரி ஒரு பட வரிசையில் ஒரு கருத்தை மக்களுக்கு போய் சேரணும்னா அதுக்கு வந்து ஒரு 3-4 hours வேணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சினிமா தேட்டரில் போய் பார்த்து கதைகளை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த வீட்டில் எந்த நேரமும் சும்மா கொஞ்சோண்டு பணத்தை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கருத்தை ஒவ்வொரு பெண்களும் ஆண்களோடு இணைந்து, நான் வந்து எங்கள் மதரோட சிஸ்டரோட அம்மாவோட 95% வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த பெண்மையோட அத்தனை வழிகளும் கஷ்டங்களும் நமக்கு தெரியும். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. எல்லா வகையிலையும் பெண்கள் வந்து நமக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அதை வந்து நான் 49 வருஷமாக அந்த பெண் விடுதலைங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் படத்தில் நடிக்கும் போது எனக்கு டைரக்டர் ஆப்போசிட் கேரக்டர் கொடுத்துட்டாரு. எனக்கு நடிக்க தெரியாது உண்மையிலேயே, பிஸ்னஸ் பண்ண தெரியும். உலகத்தில் 100 நாட்டை காம்படேட் பண்ணால் ஈஸியாக அப்படியே டேக்கனில் சைனாவை காலி பண்ணிட்டு போயிடுவேன். 1 hour சைனாக்காரர் வந்து என்ன நிற்க முடியாது. சைனா வியட்நாம் கம்போடியா 30-40 கண்ட்ரி அப்படி டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது காணிக்கிறேஸ் ஒரு பெண் மூலியமாக தான் அதுவும் வரும் போல இருக்கு. அது இந்த ப்ரொடியூசர் குஷ்மா மேடம் மூலியமாக வரும். பட் எனக்கு டெக்ஸ்டைல்லாம் அவ்வளோ பெரிய ஜாம்பவா. நான் இன்னும் கூட ஒரு 10 ரிட்டையர்ட் ஜட்ஜை போய் சந்திச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒரு கொடுப்பினேன் அந்த தொழிலில், சாம்ராஜ்ய தொழிலில். பட் கடவுள் வந்து சுக்கர தசை வந்து சினிமாவில் வந்து சேதுபதிங்கிற ஒரு படத்தை ஒரு பட்டி தொட்டியெல்லாம் ரிஜிஸ்ட் பண்ணாரு. அந்த டைரக்டர் போட்டு மிஸ்டர் அருண்குமார், அருண்குமாருக்குடைய அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப காலமாக ஒரு சீன் ரெண்டு சீன் ஒரு டைலாக் ரெண்டு டைலாக், அதுக்கு மேலே எந்த டைரக்டர் எடுக்கிறது இல்லை. எடுத்தாலும் புட்டேஜில் கட் ஆகுது. எந்த படத்து ஹீரோ எல்லா ஹீரோக்களையும் வந்தாச்சு. அஜித் சாரை தவிர்த்து அத்தனை ஹீரோக்களையும் காம்பினேஷன் பண்ணியாச்சு. அத்தனை லெஜெண்ட் ஹீரோயினும் காமெடி பண்ணியாச்சு. காமெடி ஆட்டா ஃபுட்டேஜில் எசின்னு வரலையே, என்னடா பண்ணுறது தப்பி தவறி வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் பண்ணுறதுல அருண்குமார் எடுத்து வச்ச ஸ்டெப்பை முத்துக்குமார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார். அதுக்கு 6-7 ஆண்டுகள் பெரிய சோதனைகள், சக்ஸஸ் ரிவென்ச்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படிகள், ஒரு புயல் வர வேண்டியதாக இருக்குது, ஒரு ஃப்ளட்டு வர வேண்டியதாக இருக்குது, ஒரு கொரோனா வர வேண்டியதாக இருக்குது, ஒரு 4 ட்ரிப்பு செத்து பொழைச்சி ஒரு அயலிங்கிற ஒரு பெண், அதாவது பெண் விடுதலைன்னு சொல்லலாம், பெண் உரிமை சொல்லலாம், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். வருங்கால தமிழகம் இதை கவர்மெண்ட் எடுத்து நடத்த வேண்டிய பொறுப்பை புஷ்பவதி மேடம் எடுத்திருக்கிறாங்க. இது அரசாங்கம் எடுத்து ஜிபி கார்பரேஷன் ஆல்சோ ஜிபி கார்பரேஷன் ப்ரொடியூசர் டீம் மெயினாக சொல்லணும். இது வந்து படம், சினிமா படம். இந்த எக்ஸிகியூஷன் டீம் இருக்க நிறைய மேனேஜர், இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்ட மேனேஜரே வரமாட்டேன்ட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு புதுக்கோட்டையில் வெயில், டெய்லி கஷ்டம், டெய்லி சாப்பாடு. மிஸ்டர் ரகு அண்ட் டீம் என்ன அருமையாக ஒரு படத்தை
பாடமா 35-40 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய சீன்ல பண்ணல, நானே டேட் இல்லாததுனால அதுதான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன். அது காயத்திரி நிறைய டைரக்டர் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து, ஆனா நான் கொஞ்சம் நடிக்கிறேன் சரியா, பட் எனக்கு தெரியல இவ்வளவு தூரம் பெண்மையை பேச சொல்றாரு, அது எந்த அளவுக்கு பப்ளிக்ல பாதிக்குமா இல்ல நல்லா இருக்குமா. ஏன்னா நான் தான் மெயின் அந்த சூத்திரதாரி, அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், பள்ளிக்கூடத்துல போகக்கூடாது, மெயின் கண்டென்ட் நான் தான். அப்ப என்னடா இப்படி பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு அவரு சிரிச்சு 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 வேலை வாங்கிட்டாரு ராம்ஜி சார். அடுத்த பாரதி ராஜா சார் பட்டம் மாறி இந்த வில்லேஜ முகத்தை, ஒரு வில்லேஜ்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு ரொம்ப அருமையான டீம். எப்போதுமே நம்ம லேடிஸ் டீம் வந்து ஸ்ட்ராங் டீம். இந்த ஐலியில் லேடிஸ் நிறைய பங்கெடுத்து மெயினாக அவங்க அனுமோல் மேடம், காயத்ரி மேடம், அந்த தமிழ் லவ்லின், அந்த பேருனா கலைஞர் தாரா, இவங்களெல்லாம் ஒரு 35 நாள் ஜாலியாக, எப்போதுமே ஜாலியாக இருப்போம். ஒரு கஷ்டப்பட்ட மாதிரி ஃபீலிங் இல்லை. ஒரு படம் நடிக்கும் போது வெயில் இருக்கும், அவ்வளோ கஷ்டம். நாங்கள் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதனால நீங்க பிரஸ் மீடியா உங்க கையில தான் இருக்கு, வித் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட பட்டி தொட்டி எல்லாம் ஐலி பரவணும். அப்பதான் பெண் அடிமை முறிக்கப்படும், ஒழிக்கப்படும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஜென்ஸுக்கு. இதனால பெரிய பலம், பெண் வளர்ந்தால்தான் நாடு வளரும். ஓகே, thank you, bye bye.